ஹாலேலூயா. எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாள் தியானத்திற்காக 1 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கணவரை கொடுத்துருக்கிறார். உனக்கு மனைவியை கொடுத்துருக்கார். உனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார். நல்ல ஆஃபீஸு கொடுத்துருக்கிறார். நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கிறார். உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி உங்களுக்கு சகல சம்பூரணத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்தரிங்க, அவரை கனப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரோட கூட ஆராதிங்க, அவரோட கூட நீங்கள் ஆண்டவரை பாடி துதித்து அவரை கனப்படுத்துங்க. ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார். உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். சரிங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு பொறுப்பு வகையில் கொடுத்துருக்குற. ஏன்னா நீ உண்மையாக இருக்கிறன்றது உண்மையானதுனால கொஞ்சத்திலையும் உண்மையானதுனால உன் அநேகத்தில் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். சரிங்களா? ஜெபம் எல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி உங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்களுடைய கையில் கொடுத்திருப்ப
கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதில் நாங்கள் உண்மையாக இருக்க, உத்தமமாக இருக்க, இதிலேயே ஆண்டவர் நீதியாக நடக்க, நாங்கள் எழும்ப, பிரகாசிக்க, கர்த்தருக்குள்ளே கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் வழி நடத்துங்க. உடைய நாமம் மையப்பட்டு அற்புதம் நடக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.